சபரிமலையில் தொடர் மழை பெய்வதால் ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மழையில் சாமி தரிசனம். கேரள மாநிலத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நேற்று முதல் தொடங்கிய ஆடி மாத சிறப்பு பூஜையை காண வந்த ஐயப்ப பக்தர்கள் கடும் சிரமத்திலும் இருமுடி சுமந்து தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகள் பெண்கள் என ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பம்பை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் மழைநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. சபரிமலையில் உள்ள ஐயப்ப சன்னிதானம் ஆடி மாத சிறப்பு பூஜையை முன்னிட்டு வரும் 5 நாட்களுக்கு மட்டுமே திறக்கப்படுவதால் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிறுகளத்தூர், ஆலத்தியூர், ஆனந்தவாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆடி மாதத்தில் ஐயப்பனை காண சாமி தரிசனம் செய்வதற்கு ஒரு வாரம் முன்னதாக மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி சிறுகளத்தூர் அய்யனார் கோயிலில் இருந்து சிவானந்தம் மற்றும் இளையராஜாவின் ஏற்பாட்டில் இருமுடி கட்டி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து பின்னர் குற்றாலம் அருவியில் குளித்துவிட்டு பம்பையில் உள்ள நதிக்கரையில் நீராடி கன்னிமூல கணபதி பகவானுக்கு தேங்காய் உடைத்து சபரிமலையில் உள்ள ஐயப்பனை காண 7 மலை கடந்து நடந்து சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தனர். மேலும் பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு நலமுடன் ஐயப்பன் அருளாசியுடன் வீடு திரும்பினார்கள். வில்லாதி வில்லனே வீரமணி கண்டனே வில்லாதி வில்லனே வீரமணி கண்டனே சாமி தந்தக்கு தோம் தோம் தேவன் சரணம் தேவி சரணம் சங்கர சரணம் சங்க